லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இது ஐசிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2023 ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோல பாகிஸ்தான் டூர் ஆஃப் ஸ்ரீலங்கா 2022 கால் செகண்ட் ஸ்ரீலங்கா வெர்சஸ் பாகிஸ்தான் டெஸ்ட் மேட்சோட அனாலிசிஸ் அனாலிசிஸ்ங்கிறது ரிவ்யூ. ஓகே, இது ஒரு கண்ணோட்டம்னு நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கலாம். ஏன்னா இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ் ஒரு பக்கம், சவுத் ஆஃப்ரிக்கா இங்கிலாந்து ஒரு பக்கம், இவங்களாம் நைட் இந்தியா நேரப்படி மிட் நைட்டில் ஆடுறாங்க அப்படிங்கிறதுனால அண்ட் என்னோட ஸ்லீப்பிங் ஹார்ஸ் ருட்டீன் எல்லாம் டோட்டலாக ஒரு எப்பயுமே அது அப்படி தான் இருக்கும், பட் சேஞ்ச் ஆனதுனால ஸோ இந்த பக்கம் ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் கால் டெஸ்ட் மேட்சை வந்து ரொம்ப அதிகப்படியாக நல்லா பார்க்க முடியலும், முடிஞ்ச அளவுக்கு பார்க்க உட்காருவேன். ஆனால் என்ன பண்ணுறது, என் நேரம் பேட் லைட்டின் காரணமாக ஆட்டம் சீக்கிரமாக இன்னும் 28-29 ஓவர்கள் போடப்பட வேண்டிய நிலைமையில் அன்றைய நாள் ஆட்டம் வந்து கைவிடப்பட்டதாக அறிவிப்பாங்க. ஸோ டே 4 அண்ட் டே 3 இப்படி தான் நடந்துச்சு. இன்ட்ரெஸ்ட்டாக உட்காரலாம்னு பார்க்கும்போது இப்படி நடந்துச்சு, பட் ஸ்டில் இந்த ஆட்டத்தை, அதாவது இந்த ஆட்டம், அதாவது இந்த கால் ஆட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி ஸ்ரீலங்கா மாதிரி ரொம்ப சூப்பராக ஒரு நல்ல ஒரு டீம் ஒர்க்கோட முடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வசந்தா ஃபெர்னாண்டா வந்து ஒரு 50, திமுத் காரணத்தினை கிட்டேருந்து ஒரு 40, தினேஷ் சாண்டிமல் கிட்டேருந்து ஒரு 80, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரமேஷ் மெண்டிஸ் கிட்டேருந்து ஒரு 5 அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து இவர்கிட்ட பிரபாத் ஜெயசூர்யா கிட்டேருந்து ஒரு 5, தனஞ்சா டிசில்வா கிட்டேருந்து ஒரு 100, முதுகுவலியோட திமுத் காரணத்தினை கிட்டேருந்து ஒரு நல்ல ஒரு 50 அண்ட் அதை தவிர்த்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் ஒரு ரமேஷ் மெண்டிஸ் கிட்டேருந்து ஒரு 40 ஒன்று வந்தது. ப்ளஸ் பவுலிங்கில் 2 இன்னிங்ஸ்லையும் ரமேஷ் மெண்டிஸ் தாவூர் ஒரு இப்போ ஸ்ரீலங்காவோட ஒரு கரண்ட்னால ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ஆகவும் அந்த டீமுக்கு ஒரு நல்ல ஒரு பிளேயராகவும் இருக்க அப்படிங்கிறத அவர் காமிச்சிக்கிட்டே இருக்கிறாரு. ரொம்ப ஹாப்பி எனக்கு அவரோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக வச்சிருக்கிறதா வந்து இங்கே பார்க்க முடியுது. ஸோ ஓகே, ஓவரால் இந்த டெஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் சைடில் போன மேட்ச்சில் வந்து இமாலயலுக்கு 370 கிட்டலாம் அடித்து ஜெயிக்கிறாங்க. பட் ஆனால் இந்த மேட்ச்சில் அவங்க ஒரு அசர் அலியை வந்து கழட்டி விடுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டீமுக்குள்ளே ஃபாவத் ஆலாம் உள்ளே கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலி சரியான டெசிஷன் ஃபாவத் ஆலாம் உள்ளே கொண்டு வந்து, ஆனால் உள்ள ஷஹீன் ஷா அஃப்ரிடி இல்லாத நேரத்தில் மேலே ஒரு அசர் அலியை வெளியெடுத்து வைக்கிறோமா, மேபி இன்ஜுரியான்னு தெரியல. ஆனால் ஃபஸ்ட்டு அசர் அலி இல்லாதது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நானே சொல்லியிருக்கிற ஒரு மாதிரி இன்கன்சிஸ்டன்சி அவர்கிட்ட தொடர்ந்துகிட்டு இருக்கு. புஜாரா அவரும் ஆல்மோஸ்ட் ஒரே கேஸ் தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதை ரெண்டு அடிப்படையில் சொல்லியிருந்தேன், அசர் அலியை ரிமூவ் பண்ணாங்க. உள்ள ஃபாவத் ஆலமை கொண்டு வந்தாங்க. பாபர் அசம் அவர் ஒன்னொரு பிளேஸுக்கு ஸோ போனார். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷஹீன் ஷா அப்ரடி இல்லை, பட் ஆனால் நசீம் ஷா ரொம்ப நல்லா பவுல் பண்ணார் ஃபஸ்ட் இன்னிங்ஸில். அவர் என்ன சொல்கிறது, இவர் தரணஜா டிசல்வாவோட விக்கெட் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக, ஆக்சுவலி தரணஜா டிசல்வா சரியான ஷேப் இல்லாம, அதாவது ஃப்ரண்ட் ஃபுட்டில் போனார். பட் ஆனால் பேட்டுக்கும் பாலுக்கும் இந்த மிகப்பெரிய ஒரு கேப்பில் அது செம்மையான பால், ஆக்சுவலி செகண்ட் நியூ பால் எடுத்து செகண்ட் நியூ பால் ஒரு மாதிரி நல்லா பவுல் பண்ணார். அதேபோல் ஃபஸ்ட் நியூ பால்லையும் அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அவரோட பவுலிங் பார்க்கும்போது கூட ஹசன் அலியை விட எனக்கு தெரிஞ்சு நசீம் ஷாவோட பவுலிங் மாதிரி பெட்டராக இருந்த அளவுக்கு ஸோ இருந்துச்சு. ஒன்று அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் தோத்ததுக்கான காரணம் கிடையாதுன்னா, இதை விட தோத்ததுக்கான காரணம் செகண்ட் இன்னிங்ஸ்லையுமே வந்து யாரோட கேட்ச், ஐ திங்க் தனஞ்சா டிசில்வா கேட்சா தெரியல, ஆனால் பாபர் அசம் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 3 கேட்ச் விட்டார். ஆக மொத்தத்தில் ஒரு 4 கேச்சஸ், ஒன்று மேத்யூஸோட கேட்சஸ்லாம் விட்டுருப்பாரு. ஸோ ஒரு 4 கேச்சஸை பாபர் அசமே விட்டார். ஸோ கேட்சை விட்டு மேட்சை விட்டார் சொல்லணும், ஏன்னா எல்லாமே முக்கியமான கேட்சஸ். ஸோ ரன்னை வந்து அவங்க வந்து பில்டு பண்ணுறதுக்கு அந்த ஒரு 3-4 கேட்சே உதவிகரமாக இருந்தால் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லாம் அவர் விட்ட கேட்ச்லாம் என்னடா இப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் டிக்வெல்லாவோட ஆல்மோஸ்ட் சொல்கிறது என்னன்னா, டிக்வெல்லாவோட அந்த 50, ஆமாம், அவர் ஆல்மோஸ்ட் போயிடுச்சு விக்கெட்டு. அப்புறம் டிக்வெல்லாவோட கேட்ச் அவர் விட்டதுனால ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 30-40 ரன் வந்து ஆட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமையும் வந்து. ஸோ டிக்வெல்லா கேட்சும் அவர் ட்ரா பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்பாக நீங்கள் பார்க்குறேன். ஸோ தோல்விக்கான காரணங்கள் இது. இன்னொன்று என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸோ இங்கேயும் கால் விக்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று விக்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு ரேங்க்டன் பிக் பெரிய டேர்னர்லாம் இல்லை. ஏன்னா இதுக்கு இப்படி காலில் இங்கிலாண்டும் ஸ்ரீலங்காவும் இந்த லாக்டவுன் டேஸில் போன வருஷம் ஆனாங்க. ஸோ அப்போ பார்த்த டேர்னரும் இப்போ பார்த்த டேர்னர் பெருசாக இல்லை, ஃப்ளாட்டாக தான் இருக்குச்சு. கிரிப் கிடைச்சது ஸ்பின்னர்ஸ், யூஸ்வலாக கிரிப் கிடைக்கும் காலில் ஸ்பின்னர்ஸ், ஏதாவது ஸ்பின்னர்ஸ்களுக்கு ஏதாச்சும் பண்ணும். அதனால் இன்றைக்கி டே 5 அப்போ பாபரை தான் சொன்னார், ஸோ இன்றைக்கி வந்து விக்கெட் எதுவும் ஃபஸ்ட்டு மழைக்கு முன்னாடி பெருசாக எதுவும் பண்ணலை, ஆனால் மழைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னருக்கு அது எதுவும் பண்ணுச்சு, அதனால் ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் ஏழியாக விக்கெட் குயிக்காக டக் டக்குன்னு எடுக்க முடிஞ்சது ஒன்று சொன்னார். ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே எந்த தப்பும் பண்ணலை ஆக்சுவலி பாகிஸ்தான் இது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் ஒரு 4th இன்னிங்ஸில் தான், இங்கே வித்தியாசமே தான். ஃபோர்த் இன்னிங்ஸோட ஃபஸ்ட் டெஸ்ட்டோட 4th இன்னிங்ஸோட விக்கெட், செகண்ட் டெஸ்ட்டோட 4th இன்னிங்ஸோட விக்கெட், அதாவது ஃபஸ்ட் இன்னிங்ஸோட 4th இன்னிங்ஸ் வெர்சஸ் செகண்ட் டெஸ்ட்டோட 4th இன்னிங்ஸ் தான் இங்கே வித்தியாசத்தை சொல்கிறேன். அந்த விக்கெட் பிச்சு விதத்துலையுமே பிச்சு ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட் கிடையாது, ஆனால் முன்ன விட இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இல்லை. அதை மட்டும் சொல்லலாம், ஆனால் மழை கொஞ்சம் கை கொடுத்தது. ஒன்று இன்னொன்று என்னென்னா, இங்கே அப்துல்லா சஃபீக் அவரோட விக்கெட், அதாவது போன மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ அப்துல்லா சஃபிக் ஒரு 100, பாபரசம் ஒரு 100, அப்புறம் லோவர் மிடில் ஆர்டர் லோவர் ஆர்டர் மாதிரி செம்மையாக கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, ஒரு எசிர் ஷாவோ ஒரு ரசீம் ஷாவோ, அவங்களோட பேட்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு சில பல கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் ஸோ இருந்துச்சு, அதெல்லாம் இந்த தடவை இல்லை. ஸோ பாபரசமே தான் அடிச்சிட்ருக்கணுமா, பாபரசம் மட்டும்தான் விளையாடணும், மற்ற பேர் ஆக்சுவலி ரிஸ்வான் கிட்டேருந்து நான் எதிர்பார்த்த ஒரு ரன்களுமே இங்கே இங்கே வரவும் இல்லை. ஒன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அசித்தா ஃபெர்னாண்டோ கிட்ட இருக்கக்கூடிய இந்த அக்ரெசிவ்னஸ் நான் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அசித்தா ஃபெர்னாண்டோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அவர் அப்துல்லா சஃபிக்கோட விக்கெட் எடுத்துட்டு ஒரு செலப்ரேட் ஒன்று பண்ணார் ஃபஸ்ட் இன்னிங்ஸில், செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் அந்த செலப்ரேஷன் தெரிஞ்சு, ஆனால் என்ன அது வந்து நோ பால் ஆச்சு, ஃப்ரீ ஹிட் கிடையாது, நோ பால் ஆச்சு. ஸோ அப்போ அவரோட செலப்ரேஷன் ரெண்டு இன்னிங்ஸ்லேயும் அவரோட செலப்ரேஷன் என்னென்னா, ஸோ எங்ககிட்டேருந்து எங்கள் இடத்துல வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஸ்கோர் அடித்து எங்கிட்டேருந்து வெற்றி நீ பறிச்சல நீ உன பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த அக்ரெசிவ்னஸ் இருந்துச்சு. ஹசனலிக்கு செக ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அவர் போட்ட அந்த ஷார்ட் பால்ஸ் அது ஒரு மாதிரி இருந்துச்சு, நல்லாயிருக்கும், அதாவது வந்து ஒரு மாதிரி லைனை பிடிச்சி போட்டுட்டே போயிட்டு இருக்காங்கிறதாண்டி அட்டாக் பண்ணணும் அடிக்கணும் அதை பண்ணார் அசித்தா ஃபெர்னாண்டா, அந்த அட்டாக்கிங் மூடு அவர்கிட்டேருந்து இருந்தது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரபாத் ஜெயசூர்யாவோட அந்த ஆம் பால், ஆக்சுவலி ரிஸ்வானோட விக்கெட்டு வந்து இங்கே நான் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ரிஸ்வான் ஸ்வீப் நல்லா ஆடிட்டே இருக்கிறாரு, ரொம்ப சூப்பராக ஸ்வீப் ஸ்வீப்னு எக்ஸலண்ட்டாக பேக் டு பேக் அவர் அடித்த அந்த மூணு பவுண்டரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீப் மூலமாக, இன்னொன்று விக்கெட் ஒரு மாதிரி நல்லா கிரிப் கொடுக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு பவுலருக்கு சாரி ஒரு பேட்டருக்கு வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும், ஆடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு, பட் அந்த டவுட்டோடய வச்சுருந்தார். ஸோ லீவ் பண்ண ஒரு டவுட்டோட ஃப்ரண்ட் ஃபுட்டில் வந்து ஆல்மோஸ்ட் டிஃபென்சிவ் ஷாட் போயிட்டு அதை லீவ் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கடைசியாக லீவ் பண்ணார், பால் திரும்பலை, நேராக தான் போச்சு. அண்ட் பிரபாத் ஜெயசூர்யாவோட கிட்டத்தட்ட அவர் எடுத்த பல ஃபைவர்களோட ஒரு பாலுக்கு ஒரு 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 என்ன சொல்கிறது இந்த ஒரு பானை சோற்றுக்கு ஒரு பருக்கை பதங்கிற மாதிரி. ஸோ அந்த பால் அப்படிங்கிறது வந்து பிரபாத் ஜெயசூர்யாவோட மிகச்சிறந்த ஒரு பால். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரமேஷ் மெண்டிஸோட குயிக்கஸ் அவர் ஒரு மாதிரி கிட்டத்தட்ட 90 அடித்து 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 இந்த கிரிப்பை பிடிச்சி கிரிப் பண்ணி போட்டுகிட்டே இருந்தார். அண்ட் நவாஸோட விக்கெட் ஒரு மாதிரி ரொம்ப குயிக்காக ஒன்று போட்டார். அப்புறம் பாபர் அசம் வெர்சஸ் பிரபாத் ஜெயசூர்யா 4 இன்னிங்ஸில் 3 தடவை பிரபாத் ஜெயசூர்யா அவரை வந்து எடுத்துட்டாரு. ப்ளஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேட்டர்ஸுக்கு அகேன்ஸ்டாக ஒரு பேட்டில் போகிறதுல பிரபாத் ஜெயசூர்யா ஒரு மாதிரி சூப்பராக இருக்கிறார், அதனால தான் பிரபாத் ஜெயசூர்யாவும் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பிரபாத் ஜெயசூர்யா பற்றி பேசணும் அப்படின்னா பிரபாத் ஜெயசூர்யா இப்போ ஸ்ரீலங்கா ஒட்டுமொத்தமாக 100 ஓவர் பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து பிரபாத் ஜெயசூர்யா மட்டும் ஒரு பாதிக்கு பாதி ஓவர் போடுறாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இப்போது பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 88 ஓவர் ஆடிருக்கிறாங்க, அதில் 37 ஓவர் பிரபாத் ஜெயசூர்யா தான் பவுல் பண்ணியிருக்கிறாரு. திரும்பி பாகிஸ்தான் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 77 ஓவர் பேட் பண்ணியிருக்கிறாங்க, அதில் 32 ஓவர்ஸ் ஸோ பிரபாத் ஜெயசூர்யா பவுல் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்டாண்ட்பை கேப்டன் தனஞ்சயா டீசில்வா வந்தாலும் பிரபாத் ஜெயசூர்யா தான். ஸோ பிரபாத் ஜெயசூர்யா பொறுத்த வரைக்கும் அந்த பொறுமை இருந்துகிட்டே இருக்குது. ஒரு பேட்ரு வந்து ஒரு ஸ்வீப் தொடர்ந்து நீங்கள் சொல்லலாம் ரிஸ்வான் ஸ்வீப் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் விடாப்பிடியாக அந்த லெங்க்த்தை பிடிச்சி ஸ்டெம்புக்கு லெங்க்த்து பிடிச்சின்னு சொல்லிட்டு இந்த பேஷன்ஸ் இருக்குது, அது டெஸ்ட் கிரிக்கெட் ரொம்ப முக்கியம், அது கிரிக்கெட்டோட ஒவ்வொருத்தரும் கிரிக்கெட்டோட ஜேர்னியில் அது இருக்கணும், குறிப்பாக டெஸ்ட் கிரிக்கெட்டோட ஒரு ஜேர்னியில் அது டெஸ்ட் கிரிக்கெட் அப்ளை பண்ணுவாங்க. பிரபாத் ஜெயசூர்யா அந்த பொறுமை ஆப்வியஸ்லி ஃபஸ்ட்டு மேட்ச்சில் அவருக்கு ஒரு 5-4 ஒன்று கிடைக்குது, ஃபஸ்ட்டு மேட்ச் கிடைத்து 30 வயசு ஆகிடுச்சு, டெஸ்ட்டில் இப்போ தான் வந்து நம்ம டெபியூ பண்ணுறோம் அப்படி இருக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு மேட்சோட ஃபஸ்ட்டு விக்கெட்டுக்கு ஒரு செலப்ரேஷன் எப்படி இருக்கணும், அது டெஸ்ட்டுக்கு ஒரு செலப்ரேஷன் எப்படி இருக்கணும், அதுவும் டெஸ்ட்டில் ஒரு 5-4 எப்படிப்பட்ட ஒரு செலப்ரேஷன் இருக்கணும். ஆனால் பிரபாத் ஜெயசூர்யா ரொம்ப ஆறு பறிக்காமல் துள்ளி குதிக்காமல் காலோட கடற்கரையை சுற்றி வராமல் அப்படியே இந்த காற்று போல் டப்புன்னு அடிக்காமல் ஒரு மாதிரி ரொம்ப பொறுமையாக அவரோட செலப்ரேஷன் இருந்து அந்த 5-4 ஒவ்வொரு 5-4 அண்ட் ஒவ்வொரு விக்கெட்டுக்கும் ஒரு 5-4 ஒவ்வொரு விக்கெட்டுக்கும் ஒரு வானத்தை பார்த்து ஸோ வேண்டுவார். 2017 ரங்கன ஹெரத் அவர் ரிட்டையர்ட் ஆகிறாரு, அடுத்த ஒரு ரங்கன ஹெரத் யார் அப்படின்னு ஒரு பேச்சுகள் இருந்தது, அதில் தான் எம்பிள் தனியோட என்ன சொல்கிறது ஒரு வளர்ச்சி ஒரு ரெவல்யூஷன் இருந்துச்சு. ஆனால் எம்பிள் தனியோட வீழ்ச்சி ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு ஒரு பிரபாத் ஜெயசூர்யா கிடச்சிருக்கிறாங்க. ஸ்ரீலங்கா என்ன சொல்கிறது மிகப்பெரிய ஒரு வாரம் எங்கே நல்லது செஞ்சாங்கன்னு தெரியல, ஆனால் பிரபாத் ஜெயசூர்யா அவங்களுக்கு சரியான நேரத்தில் சரியான கரெக்டாக கிடச்சிருக்கிறாங்க. பிரபாத் ஜெயசூர்யா கிடச்சதில் ஆமாம் அவர் நரேந்தர் ஹிர்வானி 31 விக்கெட் ஒரு 3 டெஸ்ட்டில் எடுத்தது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல் ஒரு 27 விக்கெட் இப்போ எடுத்தது. ஆனால் பிரபாத் ஜெயசூர்யாவோட அந்த 29 விக்கெட் அக்சர் பட்டேலை பீட் பண்ணி இப்போ நரேந்தர் ஹிர்வானிக்கு கீழே இருக்குது. ஒன்று எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 3 பேரும் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெர்னல் ஃபிலாண்டர் ஒருத்தனோட ஆரம்ப காலகட்டங்களில் 5-4 மூலமாக வந்து மிரட்டிக்கிட்டு இருந்தார், 3 5-4 எடுத்தார், யாராவது வெர்னல் ஃபிலாண்டர்
அப்படின்னு ஆஸ்திரேலியா தான் அவர் உள்ளே வராரு. உள்ளே வரும்போது மாதிரி வேறு மாதிரி மிரட்டினார். அப்புறம் அக்சர் படையோட ஒவ்வொரு ஃபோர் ஃபோரும் நான் சொல்லுவோம் விளையாட்டுத்தனமா, அக்சர் நான் எங்கெங்கெல்லாம் போகிறேன் நாங்கள் அக்சர் ஆடுவார் அங்கங்கெல்லாம் ஃபைவ் ஃபர் எடுப்பார்னு சொல்லி ஒரு மாதிரி விளையாட்டுத்தனமாக சொல்லலை. நான் போன எல்லா இடத்துலையும் அவர் ஃபைவ் ஃபர் எடுத்தார். அக்சர் படேல் ஆரம்ப காலகட்ட இப்போ அதான் உள்ளே வந்தவுடனே ஃபைவ் ஃபர் ஃபைவ் ஃபர் ஃபைவ் ஃபர் எடுத்து அஸ்வின் ஜடேஜா இருந்தாலும் உள்ளே அக்சர் இருக்கிற அளவுக்கு அக்சரோட ஒரு டாமினன்ஸ் தொடர்றது மாதிரி. ஸோ உள்ளே யார் இருக்கிறாங்களோ இல்லையோ மேலே எப்படி திமுத் காரணரத்னே, சண்டிமல், ஆஞ்சலோ மேத்யூஸ், ஸோ இவங்களுக்கு ஒரு இடம் இருக்கிறது மாதிரி இந்த பக்கம் அவங்களுக்கு ஒரு இடம் இருக்கிற மாதிரி பிரபா ஜெயசூர்யாவுக்கு பிளேயிங் லெவனில் ஒரு இடம் இருக்குது. யோசிச்சு பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 63 ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்சஸ்கள், ஒரு 241 விக்கெட்டு. 2018லாம் அவருக்கு ஐ திங்க் இடையில ஒரு இன்ஜுரி, ஸோ ஃபிட்னஸ் ப்ராப்ளம், இதனால் வந்து உள்ளே இடம் பெற முடியாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போது தவிர்க்க முடியாத, இலங்கையின் தவிர்க்க முடியாத ஒரு டெஸ்ட் பிளேயராக இந்த பக்கம் பிரபாத் ஜெயசூரி ஆகியிருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம் அவரை பார்க்கும்போது, அந்த முதிர்ச்சி பொறுமை பாபரசுமே அதை தான் வந்து ஸோ மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அண்ட் ரொம்ப சந்தோஷம், காலி கடற்கரையில் எழுந்த ஒரு சுனாமி, இலங்கை சுழல் சுனாமி அப்படின்னு நம்ம பிரபாத் ஜெயசூரியாவை சொல்லலாம். அவர்கிட்ட இருக்கிற ஒரு பொறுமை அதுதான் வந்து அது இவ்வளோ தூரம் கொடுத்துருக்குது. ஒன்று இன்னொன்று வந்து அவர் சொன்னது என்னென்னா, எங்கள் குடும்ப கஷ்டம் இருந்துச்சு, அதை பேலன்ஸ் பண்ணுறத பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதை பேலன்ஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஒன்று ஃபேமிலி ஃபேமிலினா அதில் நல்லா ப்ரெஷர் போகணும்னு நினைக்கல. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸ்ரீலங்காக்காக டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிறத சொன்னார். இது இந்த ஜேர்னிங்கிறது வந்து அவ்வளோ சாதாரணமானது இல்லை அப்படிங்கிறதையும் அவர் சொன்னார். உண்மையாலுமே பிரபா ஜெயசூரியா ஒரு சாதாரண ஒரு இலங்கை பிளேயர் கிடையாது. ஸோ கண்டிப்பாக உலகத்தரம் வாய்ந்த ஒரு சுழல், ஒரு ஒரு ஆம்பாலராக, ஸோ இங்கே வந்து ஒரு ஆம்பால் ஸ்பின்னராக, ஒரு ஆம்பால் ஸ்பெஷலிஸ்ட்டாக, ஸோ இங்கே காலில் எழுந்து அருகில் இருக்கின்றார் அப்படின்னு நம்ம சொல்லணும். அண்ட் இந்த பக்கம் பிரபா ஜெயசூரியாவோட ஒரு புராணம் முடிஞ்சதுக்கப்புறமா, ஆஞ்சலோ மேத்யூஸோட ஒரு 100வது டெஸ்ட் போட்டி, லெஜண்ட் ஆஞ்சலோ மேத்யூஸோட 100வது சக்ஸஸ்ஃபுல் ரன்னிங், 100வது 100 டெஸ்ட் மேட்ச். ஸோ இவருக்கு 100வது டெஸ்ட் மேட்ச்னா இந்த பக்கம் வந்து வெள்ளாலகே U19 ஒரு வெள்ளாலகே டெபியூ ஆகிறாரு. அண்ட் இந்த பக்கம் வந்து நல்லா போட்டார், ஓடியில் வந்து ஒரு மாதிரி பாராட்டுகள் அந்த பக்கத்துலேருந்து வந்துச்சு, ஆஸ்திரேலியா சைட்லேருந்து மறக்க முடியாது. ரொம்ப தைரியமாக போட்டார், நல்லா இருந்துச்சு. விக்கெட் பின்னாடியிலருந்து ஒரு சில நல்ல வேலை நல்ல நல்ல கமெண்ட்ஸ் ஒரு பக்கம் தனஞ்சய் அடி செல்வம் பாராட்டினார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் மாதிரி தடுமாற்றம் இருந்தது, ஆனால் ஒரு நல்ல கேட்ச் ஒன்று பிடிச்சார், அப்துல்லா ஷஃபீக்கோட கேட்ச். ஆக்சுவலி அது பிரபாத் ஜெயசூரியாவோட கேட்ச் விக்கெட் கிடையாது, பிரபாத் ஜெயசூரியாவுக்கு அந்த விக்கெட்டில் பங்கு கிடையவே கிடையாது. ஏன்னா அப்துல்லா ஷஃபீக் அந்த கேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஓடுறாரு, ஓடி போயிட்டு பின்னாடியே ஓடி போயிட்டு அந்த ஒரு கேட்ச், சூப்பரான கேட்ச், துணித வெள்ளாலகி. ஸோ நல்லா ஸ்டார்ட் இங்கே பண்ணியிருக்கிறாரு ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குசல் மெண்டிஸ் ஃபார்வர்ட் ஷார்ட் லெக்கில் ஒரு சூப்பரான கேட்ச் பிடிச்சார், அதுவும் பிரபா ஜெயசூரியாவுக்கு ஒரு விக்கெட் கிடையாது. இந்த ரெண்டு விக்கெட்டுமே ஃபீல்டிங். ஸோ இன்னும் என்னென்னா ஹை ரிஸ்க் கேச்சஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடனரி கேச்சஸ் இதெல்லாம் வந்து போன மேட்ச்சில் இல்லாமல் இருந்தது, பட் ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து அது இருந்துச்சு ஒன்று. அப்புறம் நான் திவுத் காரணத்திலே வந்து எனக்கு கேப்டன் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிச்ச கேப்டன் டெஸ்ட் கிரிக்கெட்டில் நான் சொல்லுவேன், ரொம்ப பிடிச்ச ஓப்பனர்னா அதுக்கு காரணம் இதுதான், ஒரு முதுவலி வந்தார், புஷ்அப் பண்ணுறாரு, ஃபிசியோ அடிக்க வந்து பேண்டைட் போடுறாரு, அது பண்ணுறாரு இது பண்ணுறாரு, தைரியம் தள்ளுறாரு, அதை மீறி அவர் வந்து ஒரு 100 பாலுக்கு மேலே நின்று ஒரு 51 ரன். ஸோ அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் இல்லை, தனஞ்சய் டிசில்வா கூட இல்லை, தனஞ்சய் டிசில்வாவும் திமுத் காரணத்தினோ இல்லைனா இன்றைக்கி இந்த வெற்றி இல்லை, மேபி வந்துருந்துருக்கலாம். ஆனால் ஒரு கான்ஃபிடண்ட்டாக ஒரு ஒரு ஃபைட் பண்ணியிருந்திருக்க முடியாது, ஆனால் 378 இந்த கால் விக்கெட்டில் இந்த டீம் தான் அடிச்சது, இந்த பார்ட்னர்ஷிப் தான் அடிச்சது. ஸோ அவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஸோ ஒரு மாதிரி நம்ம வெளியில் உட்காந்தாலும் உள்ளே வந்து நம்மளால் முடிஞ்ச விஷயத்தை வந்து பண்ணணும். ஸோ கன்வர்ஷன் ரேஷியோ திமுத் காரணத்தில் அந்த பிரச்சனை விடுங்க, ஆனால் திமுத் காரணத்தில் அந்த முதுவலிலையும் அடித்த அந்த 51ங்கிறது ஒரு 50ங்கிறது வந்து நான் ஒரு 101 111 பார்ப்பேன். ஸோ அதுதான் திமுத் காரணத்தினே இப்போது வழி நடத்தி அண்ட் இப்போது டபிள்யூடிசியோட டேபிளில் இப்போ நம்பர் 3 ஸோ வச்சுருக்கிறாங்க அப்படின்னா அது காரணம் திமுத் காரணத்தினே. அவர் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டீம் பெருசாக டெஸ்ட் டீம் பெருசாக உடையவும் இல்லை, கரெக்டாக ஸ்டிக் பண்ணி இந்த பிளேயர்ஸ் இவங்க இவங்க தான் என் டீமில் இருக்க போகிறாங்க, இவங்களை தவிர்த்துட்டு வேலை யாரும் பெருசாக வெளியில் வெளியில் அனுப்பவும் மாட்டேன் இருக்கவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கிறாரு. ஒன்று கன்வர்சன் ரேஷியோ நான் திமுக காரணத்தை கிடையாது, ஒரு 100 ஒரு நாள் கழிச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போதைக்கு அவங்களுக்கு மேட்சஸ் இல்லை 100. அதுக்கப்புறம் ஒசண்டா ஃபெர்னாண்டோ, ஏன்னா பேத்தன் மிஸ்னாக்கா உள்ளே கொண்டு வந்தாங்க, ஒயிட் பாலை நல்லா ஆடுறாருமா, ரெட் பாலுக்கு கொண்டு வந்தாங்க, ஆண்டிகால ஒரு 100, ஆனால் அதுக்கப்புறம் சொதப்பேன். ஆனால் ஒசண்டா ஃபெர்னாண்டோ ஒரு என்ன சொல்கிற ஒரு கன்கஷன் பிளேயராக உள்ளே வருவார், ஆனால் இப்போது மெயின் பிளேயராக உள்ளே வந்து ஒரு 50 குயிக்காகவும் அடிக்கிறாரு, திரும்பி ஒரு மாதிரி ஸ்லோவானதுக்கப்புறம் திரும்பி ஐ திங்க் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 50 அது வந்து ஒரு நான் நினச்சேன் ஒரு ஒரு 80 கன்வெர்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு 70 ஆல்மோஸ்ட் போயிருந்துருக்கலாம், பட் அது அதுவும் வரல. அப்புறம் சண்டிமலோட டிட்டர்மினேஷன், ஸோ
என்ன தெரியல ஒரு ஞாபகம் நினைக்கிறேன் ஒரு என்ன சொல்றது ஒரு 80 அது நல்ல ஒரு 81 அண்ட் இப்போ ஒரு நான் கடந்த ஒரு 4 இன்னிங்ஸா ஒரு மாதிரி நல்லா பிளே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு புல் ஷாட்ஸ் அவர் பிடிச்ச அந்த புல் ஷாட்ஸ் அவரோட ஸ்ட்ராங் ஜோனான ஒரு புல் ஷாட்ஸ் அண்ட் ஆஃப் சைடில் அடிக்கிறது சொல்லிட்டு ஸோ ஒன்ஸ் அகைன் சாண்டிமால் அவரோட கேம் இதுதான் தேவை ரெண்டு இன்னிங்ஸ்ல இல்லாமல் ஒரு ஃபஸ்ட் ஒரு இன்னிங்ஸில் ஒரு ஒரு லீடுக்கோ ஒரு இன்னிங்ஸில் ஒரு பெரிய ஸ்கோருக்கோ ஒரு பெரிய ஒரு ஸ்கோர் செட் பண்ணுறதுக்கோ ஒன்று பண்ணணும் அதாவது சண்டிமல்கிட்டேருந்து வருது எல்லோரும் ஷேர் பண்ணி ஆடிட்டு இருக்கிறாங்க இப்போ ஆஞ்சலோ மேத்யூ செகண்ட் இன்னிங்ஸில் அவர் விக்கெட் அவருக்கு பெருசாக அவர் ஷாக் பண்ணால் நல்ல பால் அலியாகிட்டே இருந்து ஏன்னா அவர் ஏற்றுக்கே ஒரு 100 டெஸ்ட் மேட்ச் ஆல்மோஸ்ட் ஒரு மேபி ஒரு 50 ஒரு 100 எதிர்பார்த்து வந்துருக்கலாம் பட் வரலை பட் ஸ்டில் நல்ல ஒரு ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறத தாண்டி 100 டெஸ்ட் மேட்ச் ஒரு ஒரு முரளிதரனுக்கு அப்புறம் ஜெயசூர்யாவுக்கு அப்புறம் ஒரு குமார் சங்கக்காராவுக்கு அப்புறம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஜெயவர்தனேக்கு அப்புறம் எங்கள் ஒரு ஆஞ்சலோ மேத்யூஸ் லெஜண்ட் ஆஞ்சலோ மேத்யூஸ் கண்டிப்பாக ஸோ இங்கிலாண்டில் போய் 2014-15 இப்போ இந்தியா போயிட்டு அவங்களால பண்ண முடியல ஆனால் ஆஞ்சலோ மேத்யூஸ் அப்போ அதை பண்ணார் ஒருத்தர் 100 மேட்ச் ஆடுறாரு ஒருத்தர் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆடுறாரு துணித் வெள்ளாலக்கே இந்த பக்கம் ஆஞ்சலோ மேத்யூஸ் ஸோ இதை தவிர்த்துட்டு ரமேஷ் மெண்டிஸோட ஃபைஃபர் அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி தலைவலி ஏற்படுத்தினாங்க அலியாகா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 62 அதுக்கப்புறம் 97 பால் எஸ்ரிஷா என்னது திரும்பி ஹசன் அலி வந்து ஒரு 54 பால் என்னதெல்லாம் தலைவலி பட் ரன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அளவில் வரல எப்படியோ ஸ்ரீலங்கா எப்படியோ வின் பண்ணாங்க அப்படிலாம் கிடையாது டீம் ஒர்க் பண்ணாங்க தான் ஒசண்டா ஃபெர்னாண்டோ தினேஷ் சண்டிமல் குசல் மெண்டிஸ் அதுக்கப்புறம் திமுத் கார்னரத்னே இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வருது ரமேஷ் மெண்டிஸ் இந்த பக்கம் பிரபாத் ஜெயசூர்யா அசித்த ஃபெர்னாண்டாவோட பவுலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ இவங்கெல்லாம் டீம் ஒர்க் பண்ணாங்க டீமாக செயல்பட்டாங்க அண்ட் ஜெயித்தாங்க ஸோ இன்னொன்று இந்த நீங்கள் பாருங்கள் இந்த இந்த வருஷம் ஃபுல்லாக ஒன்று போன வருஷத்துலேயே இந்த கவனிச்சிங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக டெஸ்ட் சீரீஸை வின் பண்ணாங்க பங்களாதேஷுக்கு அகேன்ஸ்டாக பங்களாதேஷை போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக டெஸ்ட் சீரீஸை லெவல் பண்ணுறாங்க பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக டெஸ்ட் சீரீஸை லெவல் பண்ணுறாங்க ஸோ பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த ஸ்பின் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய இந்த இன்கன்சிஸ்டன் இன்எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லுவேன் அந்த பக்கமும் அது இருந்துச்சு ஆனால் சரி பண்ணிட்டு கொஞ்சமாக வந்துட்டு இருக்காங்க ஸோ இம்ப்ரூவ் பண்ணுறாங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ டபிள்யூடிசியோட டேபிள் 3 இருக்காங்க போட்டோ யோசிச்சு பாருங்கள் எங்கே இருந்தாங்க பட் இப்போ 3 இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் இன் ரெட் பால் கிரிக்கெட்டில் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் 2018-19 வாக்கெலாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எனக்கு ஸ்ரீலங்காவோட ரெட் பால் டீமோட இம்ப்ரூவேஷனில் பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இடையில அது உடஞ்சிது ஆனால் இப்போது அவங்க இந்த ரெட் பால் டீம் ஒயிட் பாலை விட ரெட் பால் டீம் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ ரெட் பால் டீம் ரொம்ப சூப்பராக வந்துக்கிட்டு இருக்காங்க டபிள்யூடிசியோட 3 இப்போ இருந்துகிட்டு இருக்காங்க ஃபைனல் போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது லார்ட்ஸில் என்னென்னா அது முழுக்க முழுக்க அங்கே ஸ்பின்னை வச்சு வின் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே போயிட்டு ஸ்பின்னை வச்சு வின் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு கேள்விக்குறி தான் ஸோ எப்படியோ ஒரு குவாலிட்டியான ஒரு இங்கிலாந்து டீமுக்கு அகேன்ஸ்டாக ஆஸ்திரேலியா டீமுக்கு அகேன்ஸ்டாக ஸோ தோக்கிற ஒரு ஸ்ரீலங்கா இப்போது சீரீஸை லெவல் பண்ணியிருக்கிறாங்க ஃபைட் பண்ணுறாங்க ஒரு பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணுறாங்க அப்படிங்கும்பொழுது பார்க்க ரொம்ப ஹாப்பி அண்ட் பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா அந்த டீமில் லாஸ்ட் மேட்ச் ஒரு அப்துல்லா சஃபிக் அண்ட் பாபர் அசம் ஸோ இவங்களால தான் ஜெயிச்சாங்க ரிஜ்வானோட ஒரு ஸ்டாண்டில் தான் ஜெயிச்சாங்களே தவிர ஸோ போன தடவை ஓகே ஒரு ஷகில் ஷாஃபோட பவுலிங் இருந்துச்சு ஸோ ஒரு 11 பேரில் ஒரு 7-8 பேர் மேலே 7 பேர் ஒரு 6 பேர் 7 பேர் நல்லா இருக்கிறாங்க அந்த 6 பேர் ஓகே பாதிக்கு பாதி ஒரு ஹாஃப் ஆஃப்னு சொல்லலாம் அவங்களே சில பேர் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுல மிச்சருக்கெல்லாம் அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அன்கேப்டு நியூ கமர்ஸ் ஃப்ரெஷர்ஸ் ஸோ இவங்களையும் நம்புறாங்கிறதுனால தான் அவங்களோட இந்த ஃபால் அப்படிங்கிறத இங்கே பார்க்க முடியுது ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக அங்கே தோத்தாங்க ஹோமில் சீரீஸ் ஸோ ட்ராப் பண்ணாங்கிற டெஸ்ட் அண்ட் அதுக்கப்புறம் சீரீஸில் சீரீஸ் இழக்கிறாங்க ஆஸ்திரேலியா கிட்ட அண்ட் இங்கே வந்து ட்ராப் பண்ணுறாங்க வின் பண்ண வேண்டியது லாஸ்ட் மேட்ச்லையுமே அவங்க இழக்க வேண்டியது பட் ஆனால் அப்துல்லா சஃபிக் அண்ட் பாபர் அசம் ரிஜ்வானால வின் பண்ணாங்க அதான் நீங்கள் இன்றைக்கி இந்த மேட்ச் இழந்திருக்காங்க ஓகே சந்தோஷம் ரெட் பால் கிரிக்கெட் டீம்ஸ் எல்லாம் எவால்வேட் ஆகிறதையும் அண்ட் வெற்றிகளை பார்க்குறதையும் இப்போ டபிள்யூடிசியோட அந்த ஸ்டாண்டிங்ஸ் ஸோ டேபிள் பார்க்கும்போது சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியா கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்க அண்ட் ஸ்ரீலங்கா நம்பர் 3 வந்திருக்காங்க அடுத்து நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்ட்டாக ஐ திங்க் ரெண்டு மேட்ச் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் தெரியல அதுக்கப்புறம் இந்தியா நம்பர் 4th பிளேஸில் இருக்காங்க பாகிஸ்தான் நம்பர் 5 வெஸ்ட் இண்டீஸ் ஸோ வெஸ்ட் பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து கூட ஆட வேண்டியது இருக்குது நியூசிலாந்து கூட ஆட வேண்டியது இருக்குது அடுத்து வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியா கூடயும் சவுத் ஆஃப்ரிக்கா கூடயும் ஆட வேண்டியது இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒன்று அதுக்கப்புறம் பங்களாதேஷ் கூட வந்து யார் ஆட போகிறான்னு தெரியல பங்களாதேஷ் கூட இந்தியாவும் இந்தியா ஆஸ்திரேலியா கூடவும் ஆட வேண்டியது ஸோ இருக்குது இதில் வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஓரளவு ஒரு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் தெரியல பட் பாகிஸ்தான் இந்தியா ஸ்ரீலங்கா இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க பார்ப்போம் டைட்டாக இருக்குது ரொம்ப ஹாப்பி கோவிட்னால இந்த மேட்சுகள் நிற்கிறது மழையினால மேட்ச் நிற்கிறது அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக போயிருந்தது தனஞ்சய் டிசல்வா ஸ்டாண்டிங் கேம்னா ரொம்ப நல்லா பண்ணார் இன்னொன்று பாபர் அசம் திமுத் காரணத்திலேயே முதுகுவலிங்கிறதுனால லெக் சைடில் ஃபுல்லாக ஃபில் செட் பண்ணாங்க அதுமாரி இப்போ திமுத் காரணத்திலேயே ரொம்ப சூப்பராக பேட் பண்ணார் ஒன்று ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் ஸோ ஃபீல்டிங்லேருந்து அப்புறம் பேட் லைட் அது யூஸ்வலாக இருக்கிறது தான் கால்ல பட் அதுதான் வந்து ஒரு சேலஞ்சிங் ஃபேக்டர் அண்ட் ஓகே சூப்பர்பான ஒரு கிரிக்கெட் எங்கள் கால்ல நடந்து முடிஞ்சிருக்கு ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்
அண்ட் கால் தான் வந்து ஸ்ரீலங்காவில் அதிக டெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துருக்கு. ட்ரான் இல்லாமல் வெற்றிங்கிற ரிசல்ட் கொடுத்துருக்கு. இதுக்கு முன்னாடி சவுத் ஆஃப்ரிக்கா சூப்பர் ஸ்போர்ட் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ கன்சிஸ்டண்டாக ரிசல்ட் கொடுக்குறதுங்கிறது. ஸோ அந்த விதத்தில் கால் ஒரு மாதிரி நல்ல பேர் எடுத்திருக்கு, சந்தோஷம். கால்ல ஒரு தடையாச்சும் மேட்ச் பார்க்கணும், பார்த்துடணும் எப்படியாச்சும். ஓகே, சூப்பர், ஹாப்பி. அண்ட் பாகிஸ்தான் இங்கே ஸ்ரீலங்காவுக்கு வந்தது, அண்ட் ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்காவுக்கு வந்தது அப்படிங்கிறத சொல்லிட்டு. ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா, யுஏஇயில் இலங்கை ரசிகர்களுக்கு வருத்தம். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பணப்பிரச்சனைலாம் இருக்குது, ஜெனரேட்டர்ஸ் பிரச்சனை. இதனால தான் அவங்க நைட் மேட்சஸ் நடத்துறதுல மிக ரொம்ப யோசிக்கிறாங்க. அதனால் நைட் மேட்சஸ் அங்கே வைக்கிறது கிடையாது. இப்போ லண்டன் ப்ரீமியர் லீகுமே அங்கே இல்லை. ஸோ யுஏஇக்கு இந்த வருட ஏஷியா கப் மாற்றப்பட்டிருக்கு. இப்போ ஸ்ரீலங்கா ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஸ்ரீலங்காவில் ஒரு விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா, ஒரு பாபர் அசம், ஒரு என்ன சொல்கிறது, அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு நபி, இந்த பக்கம் ரஷித் கான், ஸோ பல ஏஷியன் ஜெயன்ஸ் வந்து ஆடினா அங்கே இருக்கக்கூடிய இலங்கை ரசிகர்கள் ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப ஆர்ப்பரிப்போடு பார்ப்பாங்க. ஒரு திருவிழா, மறுபடியும் காயத்துக்கு மருந்து போட்ட மாதிரி அது இருக்கும்ல. ஆனால் அங்கே நடக்கலை. யுஏஇயில் தான் நடக்க போகுது, ஆகஸ்ட் 27 செப்டம்பர் 11 வரைக்கும். பட் மிஸ் பண்ணுறேன். ஸ்ரீலங்காவில் நடந்தால் அது ஒரு மாதிரி இருந்திருக்கும், பட் மிஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோவோட நிறைவடையுது. அண்ட் பார்க்கலாம் அடுத்த வீடியோக்கெல்லாம். மறக்காமல் பிளாக் ஷிப் ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் ஐசிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2023 ஃபைனலுக்கான ரேஸ் ஸோ வேகமாக ரொம்ப சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போலேருந்து.